வலியுறுத்தியுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தின் 155வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான கே ரோசையா மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். முன்னதாக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசுகையில், நாட்டிலேயே சென்னை பல்கலைக்கழகம் மிக பழமையான ஒன்று என்றும், அறிவுசார் மாணவ மாணவியரை உருவாக்குவதில் உலக அளவில் புகழ்பெற்று திகழ்கிறது என்றும் கூறினார். தன்னாட்சி வைத்த கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வியை வழங்குவதன் மூலம் மனித வளத்தை மேம்படுத்துகின்றன என்றும், உயர்கல்விக்கு தமிழகம் ஒரு சிறந்த முனையமாக விளங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். இதற்காக தமிழக அரசு கல்விக்காக செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். கல்வியில் மாற்றங்களை கொண்டு வருவதில் பல்கலைக்கழகங்கள் முதன்மை காரணியாக திகழ வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். The higher education sector in Tamil Nadu is moving at an accelerated pace to meet the demands of the century in terms of research and development, and many schemes have been implemented with this in view. We must direct our energies towards developing our universities to meet global benchmarks. Universities should be prime movers of change. பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன், பல்கலைக்கழக துணைவேந்தர் தாண்டவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பல்கலைக்கழக தோரண வாயிலை முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த தோரண வாயில் 87 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் முதலமைச்சர் ஆலமர கன்று ஒன்றை நட்டு வைத்தார். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி பாலனின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள முரசொலி அலுவலகத்தில் அவரது சிலைக்கு திமுக தலைவர் மு கருணாநிதி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தயாநிதி மாறன், ஆர் ராசா, முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். முரசொலி மாறன் எழுதிய மாநில சுயாட்சி 2வது பதிப்பை கருணாநிதி வெளியிட்டார். அதன் முதல் பதிவை பேராசிரியர் நன்னன் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், சென்னையில் திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு வருவோரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் காவல்துறையினர் கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்றும், அது குறித்து மேல் நடவடிக்கை எடுப்பது பற்றி முடிவு செய்யப்படும் என்றும் கூறினார். சென்னையில் உள்ள ஆதிநாத் ஜெயின் அறக்கட்டளையும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு மையமும் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை உறுப்புகள் மற்றும் உபகரணங்களை வழங்கி வருகின்றன.